இந்த டியூட்டோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் பைதான் பாராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். த இன்ஃபர்மேஷன் கேன் பி பாஸ்ட் இன் டூ ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் ஆர்குமெண்ட். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். அந்த ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் தான் ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் நேம் இன்சைட் த பேரன்தீசிஸ். ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷன் கால்ல ஃபங்க்ஷன் நேம்க்கு அப்புறமா பேரன்தீசிஸ் பிராக்கெட் இருக்கும். அந்த பேரன்தீசிஸ் பிராக்கெட்க்கு உள்ள கொடுக்கறது தான் இந்த ஆர்குமெண்ட்ஸ். யூ கேன் ஆட் ஆஸ் மெனி ஆர்குமெண்ட்ஸ் ஆஸ் யூ வாண்ட். எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வேணுமோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் இன்சைட் த பேரன்தீசிஸ். ஜஸ்ட் செப்பரேட் தம் வித் அ கமா. ஒரு கமா வச்சு செப்பரேட் பண்ணி நம்ம எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ் ப்ரொவைடட் டு த ஃபங்க்ஷன் டூரிங் த ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் கால்க்கு உள்ள நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் வேல்யூஸ் தான் ஆர்குமெண்ட்ஸ். பேராமீட்டர்ஸ் ஆர் வேரியபிள் நேம்ஸ் யூஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு உள்ள கொடுக்கக்கூடிய அந்த வேரியபிள்ஸ் தான் பேராமீட்டர்ஸ். ஸோ ரெஃபர் டு த வேல்யூ பாஸ்ட் ஆஸ் அன் ஆர்குமெண்ட். ஃபங்க்ஷன் கால்ல பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்ஸ் அந்த ஒரிஜினல் வேல்யூஸை ரெஃபர் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு உள்ள கொடுக்கக்கூடிய வேரியபிள்ஸ் தான் இந்த பேராமீட்டர்ஸ். இன்சைட் த ஃபங்க்ஷன் The value of arguments passed during function call is assigned to parameters. Function call குள்ள இருக்கிறதான் arguments, அதுலதான் ஒரிஜினல் வேல்யூ இருக்கும். அந்த ஒரிஜினல் வேல்யூ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள இருக்கிற பேராமீட்டர்ஸ்ல போய் காப்பி ஆகும். எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா இதுல சம் ஆஃப் n1 கமா n2 லாஸ்ட் லைன்ல இருக்கிறதான் ஃபங்க்ஷன் கால். இந்த ஃபங்க்ஷன் கால்குள்ள பேரன்தீசிஸ் குள்ள இப்ப ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்கு, இந்த n1 and n2. இதுதான் ஆர்குமெண்ட். இந்த n1 n2 தான் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப n1 n2 தான் நம்ம ஃபங்க்ஷன் கால்க்கு உள்ள யூஸ் பண்ணிருக்கோம், அது ஆர்குமெண்ட்ஸ். தென் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா a, b ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு வேரியபிள் தான் பேராமீட்டர்ஸ். எப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோமோ அப்போ ஆர்குமெண்ட்ஸ்ல இருக்கிற இந்த n1 n2 இருக்கிற வேல்யூஸ் பேராமீட்டர்ஸ்ல இருக்கிற இந்த ANB போய் காப்பி ஆகும். தென் இந்த ஃபங்க்ஷன் ஃபர்தரா அதோட டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த பேராமீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் டாஸ்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட்டை கால்குலேட் பண்ணும். இப்படிதான் ஒரு பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள ஒர்க் ஆகும். இப்ப இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ திஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ்பெக்ட் 2 பேராமீட்டர்ஸ் அண்ட் கெட்ஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ். நம்ம ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா ரெண்டு பேராமீட்டர் இருக்கணும். அப்ப நம்ம ஆர்குமெண்ட் கெட் பண்ணும்போது ரெண்டு ஆர்குமெண்ட் n1 n2 கெட் பண்ணணும். அந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டை தான் ஃபங்க்ஷன் கால்குள்ள பாஸ் பண்ணணும். அப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளேயும் ரெண்டு பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். இஃப் யூ ட்ரை டு கால் த ஃபங்க்ஷன் வித் 1 or 3 ஆர்குமெண்ட்ஸ். ஒருவேளை நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ரெண்டு ஆர்குமெண்ட்டுக்கு பதிலாக ஒரே ஒரு ஆர்குமெண்டோ இல்லை 3 ஆர்குமெண்டோ கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் அன் எரர். கண்டிப்பாக நமக்கு எரர் தான் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் n1 n2 n3 மூணு ஆர்குமெண்ட் கொடுத்து இப்போ நான் அந்த சம் ஃபங்க்ஷனை அந்த ப்ரோக்ராமில் கால் பண்ணேன் அப்படின்னா இட் லீட்ஸ் டு எரர். நமக்கு கண்டிப்பாக எரர் தான் கிடைக்கும். அப்போ அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம டிஃபைன் பண்ணும்போது ரெண்டு பேராமீட்டர் தான் கொடுத்துருக்கோம்னா கண்டிப்பா ஃபங்க்ஷன் கால்ல ரெண்டு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணும். பை டிஃபால்ட் எ ஃபங்க்ஷன் மஸ்ட் பி கால்ட் வித் அ கரெக்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ டிஃபால்ட்டா ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல எத்தனை பேராமீட்டர் கொடுத்துருக்கோமோ அத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸோட தான் பை டிஃபால்ட் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். மீனிங் தட் இஃப் யுவர் ஃபங்க்ஷன் எக்ஸ்பெக்ட் 2 ஆர்குமெண்ட்ஸ் யூ ஹாவ் டு கால் த ஃபங்க்ஷன் வித் 2 arguments, not more and not less. இப்போதான் பார்த்தோம் ஒரு ஃபங்க்ஷன்ல ரெண்டு பேராமீட்டர்ஸ் தான் நம்ம கொடுத்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுத்து தான் கால் பண்ணணும். அதை விட கம்மியாவோ இல்லை அதிகமாவோ கொடுத்து கால் பண்ணக்கூடாது. அப்படி கால் பண்ணோன்னா நமக்கு எரர் தான் கிடைக்கும். தென் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ். அந்த பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்டரிக் ஸ்டார் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ். If you do not know how many arguments that will pass into your function. நம்மளோட ஃபங்க்ஷனுக்குள்ள எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணுங்கிற அந்த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸே இப்போ நமக்கு தெரியல. அதை வந்து நம்ம டைனமிக்காக வச்சுருக்கணும் அப்படின்னா ஆட் எ ஸ்டார்
பிஃபோர் த பாராமீட்டர் நேம் இன் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது அதுக்குள்ள கொடுக்குற அந்த பாராமீட்டர் நேம்க்கு முன்னாடி ஒரு ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். திஸ் வே த ஃபங்க்ஷன் வில் ரிசீவ் எ டியூபிள் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அப்படி நம்ம ஒரு பாராமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் சிம்பிள் கொடுத்து டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டியூபிள், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸா நமக்கு ரிசீவ் ஆகும். அண்ட் கேன் ஆக்சஸ் த ஐட்டம்ஸ் அக்கார்டிங்லி. அப்ப டியூபிள்னு சொல்லும் போது அந்தந்த பொசிஷன்ல இருக்கிற வேல்யூஸை எடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இஃப் த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இஸ் அன்னோன். அப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அன்னோனா இருக்கு, எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம பாராமீட்டர் நேம்க்கு முன்னாடி ஒரு ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணி த ஆர்பிட்ரரி ஆர்குமெண்டா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் இப்போ மை ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல பேரான்சிஸ் உள்ள பாத்தீங்கன்னா கிட்ஸ் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த கிட்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், பட் இது வந்து ஸ்டார் கொடுத்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால இப்போ இது ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட். அப்போ நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ், ஒரு டியூபிள் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் மை ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணியிருக்கேன் தேர்ட் லைனில். ஸோ அதில் இன்சைட் த பேரன்சிஸ் நான் இப்போ த்ரீ வேல்யூஸ் கமா கொடுத்து கொடுத்துருக்கேன். இது ஒரு டியூபிள். அப்போ ஒரு டியூபிள் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை இந்த மாதிரி டைனமிக்காக நம்ம ஃபங்க்ஷன் கால்குள்ளே பாஸ் பண்ணிக்கலாம். அப்படி பாஸ் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல பேராமீட்டருக்கு முன்னாடி ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணணும், அதுதான் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட். அப்ப நம்ம இப்போ ஒரு டியூபிள் ஆஃப் வேல்யூஸ் இங்க யூஸ் பண்ணிருக்கிறதுனால இங்க பாத்தீங்கன்னா நான் இப்போ இந்த டியூபிள்ல த்ரீ வேல்யூஸை இன்புட்டா கொடுத்துருக்கேன். இதுல இருந்து நம்ம எந்த வேல்யூ வேணுமோ இண்டெக்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப கிட்ஸுங்கிறது இப்போ ஒரு டியூபிள். ஸோ இது வந்து கிட்ஸ் ஆஃப் ஜீரோ ஏபிசி, கிட்ஸ் ஆஃப் ஒன் டிஇஎஃப், கிட்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ஒய் இசட். இண்டெக்ஸ் ஆபரேட்டர்ங்கறத அந்த ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்குள்ள கொடுத்திருக்கிறது தான் இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ்ங்கறது அந்த பொசிஷன். ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் 0. சப்போஸ் செகண்ட் பொசிஷன் 1, தேர்ட் பொசிஷன் வந்து 2. சப்போஸ் கிட்ஸ் ஆஃப் 2 னு நான் ஆக்சஸ் பண்ணிருக்கேன் அப்படினா எக்ஸ் ஒய் இசட்ங்கறது நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இந்த மாதிரி பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுக்கிறது அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். பிளஸ் அப்படினா கன்கேட்டினேஷன். சோ அது கூட இதுல கொடுத்துருக்குற அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ எடுத்து கன்கேட்டினேட் ஆகி நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். அதான் அந்த ப்ரோக்ராம்க்கு மீனிங். இந்த மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தெரியல அப்படின்னா ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட் ஸ்டார் யூஸ் பண்ணி பேராமீட்டரை டிக்ளேர் பண்ணிட்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது ஒரு டியூபிள் ஆஃப் வேல்யூஸை பாஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வேல்யூஸ் ஆனாலும் கமா கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம டியூபிள் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி கீ ஈக்குவல் டு வேல்யூ இந்த சிண்டாக்ஸ்லயும் வேல்யூஸ் கொடுக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா கிட் ஒன்க்கு ஒரு வேல்யூ, கிட் டூக்கு ஒரு வேல்யூ, கிட் த்ரீக்கு ஒரு வேல்யூன்னு நான் இப்போ கீ ஈக்குவல் டு வேல்யூ இந்த சிண்டாக்ஸ்ல கமா கொடுத்து ஒரு டியூபிள் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் மை ஃபங்க்ஷனுக்குள்ள கால் பண்ணியிருக்கேன். நம்ம டிஃபைன் பண்ணும்போது என்ன ஆர்டர்ல வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் நம்ம பிரிண்ட் ஆஃப் மூலமா ஆக்சஸ் பண்ணும்போது எந்த கீழ அந்த வேல்யூ இருக்கோ அதுதான் நமக்கு ஆக்சஸ் ஆகும். இதுதான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். கீ ஈக்குவல் டு வேல்யூ இந்த சிண்டாக்ஸ்ல கொடுத்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். தென் இந்த பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணும்போது அதுல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா பேரான்சிசிஸ் வந்து எம்டியா இருக்கணும். த எம்டி பேரான்சிசிஸ் ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் நேம் இண்டிகேட் தட் திஸ் ஃபங்க்ஷன் டசின் டேக் எனி ஆர்குமெண்ட்ஸ். அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எந்த ஆர்குமெண்டும் இருக்கக்கூடாது. இப்ப இதுல இம்போர்ட் மேத், அப்ப நம்ம ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். மேத்ங்கிற மாடியூல இப்ப இம்போர்ட் பண்ணிருக்கோம். தென் டிஎஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இதுல நான் இப்போ ஷோ பிஐ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கும்போது லோயர் கேஸ் அப்பர் கேஸ் தென் அண்டர் ஸ்கோர் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ண கூடாது. தென் ஒரு பேரான்சிசிஸ் பாத்தீங்கன்னா இன்சைட் பேரான்சிசிஸ் எந்த பேராமீட்டரும் உள்ள கொடுக்கல. தென் ஒரு கோலன். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் நேம்க்கு அப்புறமா இருக்கிற அந்த பேரான்சிசிஸ் எம்டியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எந்த ஆர்குமெண்டையுமே எடுத்துக்கல அப்படின்னு அர்த்தம். நான் இப்போ உள்ள என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேத் டாட் பிஐ ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேத் மாடியூல்ல இருந்து பிஐ அப்படிங்கிற கான்ஸ்டன்ட நான் இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதான் இதுக்கு மீனிங். இந்த கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றதுனால மேத் மாடியூல இம்போர்ட் பண்ணிக்கணும். தென் மேத் ஒரு டாட் ஆப்ரேட்டர் வச்சு அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கணும். மேத் டாட் பிஐ
அப்ப மேத்தமெட்டிக்கல் மாடியூல்ல போய் பிஏங்கிற வேரியபிளோட கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷனை ஜஸ்ட் கால் பண்ணியிருக்கேன், பட் அதுக்குள்ள எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல. இதுதான் ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட். ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம், பட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எந்த ஆர்குமெண்ட்டும் கொடுக்கல. இன்சைட் த பேரண்டிசிஸ் எம்டியா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ். இது ஒரு டைப். இங்க பாத்தீங்கன்னா அந்த பிஏங்கிறதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு அவுட்புட்டா டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட். ஸோ வித் ஆர்குமெண்ட் அப்படின்னா கண்டிப்பா இன்சைட் த பேரான்சிஸ் ஏதாவது வேல்யூஸ் இருக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் மே ஆல்சோ ரிசீவ் ஆர்குமெண்ட்ஸ் வேரியபிள்ஸ் பாஸ்ட் ஃப்ரம் த காலர் டு த ஃபங்க்ஷன். ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபங்க்ஷன் கால் ஆர் அசைன்டு டு ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ். அப்போ ஃபங்க்ஷன் கால்ல கண்டிப்பா ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இருக்கிற பேராமீட்டர்ஸ் போய் அசைன் ஆகும். எக்ஸாம்பிள், நான் இப்போ கால்குலேட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஸோ சர்க்கிளோட ஏரியா கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இங்கேயும் நான் இப்போ மேத் மாடியூல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். தென் ஏரியா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த பேரான்சிஸ் உள்ள ஆர் அப்படிங்கிற பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். தென் இப்போ ஏ ஈக்குவல் டு ஏரியா கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஏரியாவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூவை தான் நான் மேத் மாடியூல இருந்து எடுத்திருக்கேன், மேத் டாட் பை. அதுக்காக தான் மேத் மாடியூல இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்ப மேத் டாட் பைல பையோட வேல்யூ கிடைச்சிரும். இன்டு ஆர் இன்டு ஆர். இப்போ பை ஆர் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணி ஏங்கிற வேரியபிள கொண்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தென் அந்த ஏயோட வேல்யூவை நான் இப்போ பிரிண்ட் பண்றேன். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்க, அப்ப அந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். தென் கம்பைன் பண்றதுக்கு ஒரு கமா கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேம் நான் கமா கொடுத்துருக்கேன். வேரியபிள் நேம் வந்து ஏ. இதுலதான் ஏரியா கால்குலேட் ஆகிருக்கு. அந்த ஏல இருக்கிற வேல்யூ நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். தென் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்கிறதுனால நான் இன்புட் கெட் பண்ணணும். அதுதான் ஆர்குமெண்ட். நான் இங்க ரேடியஸ வந்து இன்புட்டா கெட் பண்ணியிருக்கேன். தென் அந்த ரேடியஸ ஏரியாங்கிற ஃபங்க்ஷன் நேம்குள்ள பாஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை இந்த இடத்துல இப்ப நான் கால் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன்ல இப்ப ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. இதுதான் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட். அப்போ ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணவும் செய்யலாம், ஆர்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணாமையும் இருக்கலாம். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணுது அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல கண்டிப்பா பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் போய் இந்த பேராமீட்டர்ஸ்ல அசைன் ஆகும். எப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது. அப்ப ரேடியஸ்ங்கிற வேரியபிள்ல தான் ஒரிஜினல் வேல்யூ இருக்கும், அதுதான் ஆர்குமெண்ட். ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ரேடியஸ்ல இருந்து ஆர்ங்கிற பேராமீட்டர்ல போய் அசைன் ஆகும். தென் அந்த ஆரை யூஸ் பண்ணி தான் கால்குலேஷன் நடக்கும். இங்க பையோட வேல்யூ வேணும், அதை நான் மேத் மாடியூல்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ மேத் டாட் பை. இப்போ பை ஆர் ஸ்கொயர் கால்குலேட் ஆகி ஏல ஸ்டோர் ஆயிருக்கும். ஏயை பிரிண்ட் பண்ணும்போது பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். நான் இங்கே இன்புட்ல என்டர் ரேடியஸ்ங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துருந்தேன், அது டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் நான் ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன், அது இன்புட்டை கெட் பண்ணி ரேடியஸ்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த வேல்யூ ஆர்ங்கிற பேராமீட்டர்ல பாஸ் ஆயிருக்கும். தென் பை ஆர் ஸ்கொயர் கால்குலேட் ஆகி ஏல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஏ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 113.04 அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுதான் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட். தென் ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ. ரிட்டர்ன் வேல்யூ யூஸ் பண்ணியும் ஃபங்க்ஷன் எழுதலாம், ரிட்டர்ன் வேல்யூ யூஸ் பண்ணாமையும் ஃபங்க்ஷன் எழுதலாம். அப்ப ரிட்டர்ன் வேல்யூ யூஸ் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? த ஃபங்க்ஷன்ஸ் மே ரிட்டர்ன் எ வேல்யூ டு த காலர். ஃபங்க்ஷனை கால் பண்ண இடத்துக்கு இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இருந்து கால்குலேட் ஆன வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம் யூசிங் த கீவேர்ட் ரிட்டர்ன். நான் இப்போ சேம் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். நான் ரேடியஸ் வந்து இன்புட்டா கெட் பண்ணியிருக்கேன். தென் அதை இப்போ ஃபங்க்ஷன்ல கொடுத்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஏரியாங்கிற ஃபங்க்ஷன்ல ரேடியஸ்ங்கிற வேரியபிள கொடுத்து நான் இப்போ கால் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே அந்த ரேடியஸ்ல கொடுத்த வேல்யூ நான் இப்போ 6 கொடுத்துருந்தேன், டைரக்டா அந்த ஃபங்க்ஷன்ல போய் பேராமீட்டர்ல காப்பி ஆகும். அந்த பேராமீட்டரை வச்சு நான் இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கேன். மேத் டாட் பிஐ ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடியூல இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ கால்குலேட் ஆகி இப்போ ஏல ஸ்டோர் ஆயிருக்கும். ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா இந்த லைனே நம்ம பிரிண்ட் ஆஃப் கொடுத்து அந்த ஏயை டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். பட் இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரிட்டர்ன்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு நமக்கு எதை ரிட்டர்ன் பண்ணணுமோ அந்த நேமை கொடுத்துக்கலாம். ஸோ ஏ. இப்போ ரிட்டர்ன் ஸ்பேஸ் விட்டு ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் பண்ண இடத்துக்கு இந்த ஏங்கிற வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ இந்த பிரிண்ட் ஏரியா ஆஃப் ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்கேன்ல, இந்த இடத்துல தான் இந்த ஏயோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகி பிரிண்ட் கொடுத்தனால ஏயோட வேல்யூ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஏரியா ஆஃப் சர்க்கிள்ங்கிற டெக்ஸ்டையும் அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணியிருக்கேன்.
அப்ப அவுட்புட் பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் டிஸ்பிளே ஆகும். கால்குலேட் ஆன அந்த ஏயோட வேல்யூவும் இந்த ஃபங்க்ஷன் கால் இருந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் ஆகி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமா நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். இதுதான் ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது வித் ஆர்குமெண்ட்லையும் யூஸ் பண்ணலாம், வித்தவுட் ஆர்குமெண்ட்லையும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி வித் ரிட்டர்ன்லையும் யூஸ் பண்ணலாம், வித்தவுட் ரிட்டர்ன்லையும் யூஸ் பண்ணலாம். இதுதான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இதைத்தான் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த டியூட்டோரியல்ல நம்ம பாராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அதை பத்தி டீட்டெயிலா பார்த்துருக்கோம். தென் ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப்ஸ் என்னலாங்கிறதையும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட டீட்டெயிலா பார்த்துருக்கோம். தேங்க்யூ கைஸ்.